தமிழா தமிழ் வச்சு இங்கிட்டு தமிழ் பயன். இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதாவது இப்போ சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, யூடியூப்ல வந்து ஆபாசமாக பேசிய ஒரு காரணத்துக்காக வந்து பப்ஜி மதனை வந்து கைது பண்ணாங்க. அப்ப நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, மதன் மட்டும்தான் பேசினாரா, மதன் மட்டும்தான் எல்லாமே பண்ணாரா? ஏன்னா வந்து நம்ம யூடியூப்ல வந்து பேட் வேர்ட்ஸ் அடிச்சா எவ்வளவோ வார்த்தை வருது, எவ்வளவோ பேர் வருது, அப்ப எல்லாரையும் கைது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் வந்து, அதாவது இப்ப பொறுத்தவரை உண்மையை பேசுறா, உண்மையை நான் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணேன்னா, இங்க வந்து நல்ல கருத்து பதிவு பண்றவங்களை விட இந்த தப்பான ஆபாசமா பேசுறவங்களையும், இந்த அரைகுறை ட்ரெஸ் கட்டுறவங்களையும், அதாவது இந்த வார்த்தையிலே வந்து கெட்ட வார்த்தைகள போடுறவங்களையும் மட்டும்தான் வந்து நம்ம ஆடியன்ஸ் ஃபுல்லாவே வந்து அவங்களதான் பாக்குறாங்க, அவங்க விஷயத்த தான் கேக்குறாங்க, அவங்களதான் பாக்கணும்னு இது பண்றாங்க. நான் வந்து எல்லாரையும் சொல்ல விரும்பல, ஒரு சிலர் வந்து அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அதிக வியூஸ், அவங்களுக்கு மட்டும்தான் அதிக கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க இது பண்ணாங்க. ஏன்னா அதிகமா வந்து ஈர்க்கப்படுறாங்க அவங்க வந்து, நம்ம வந்து ஈஸியா வந்து அவங்கள பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் இப்போ வந்து சிக்க தெரியாம சிக்கி தவிக்கிற ஜிபி முத்து பிளஸ் ரவுடி பேபி சூர்யா, இந்த ரெண்டு பேர் வந்து சிக்கிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து எட்டு பேர் இருக்காங்களாம். எட்டு பேரையும் வந்து எப்படியாவது கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து முதலமைச்சரிடமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இப்ப கைது பண்ற மாதிரி இருந்தா எல்லாரையும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரெண்டு பேரையும் வந்து இருக்காங்க. ஆனா வந்து இதை வந்து நம்ம பார்க்க போறதா இருந்தா வந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய பேரை வந்து க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கரெக்டா அப்படிங்கறத விட எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் வந்து நல்ல பேசுறவங்க, நல்ல இது பண்றவங்க, நம்ம வந்து பொதுவா ஒரு நல்ல விஷயங்களை திணிக்கிறவங்க மேல வந்து நம்ம வந்து நிறைய 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 அவங்க வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் வந்து அவங்க நல்ல விஷயங்களே வந்து பதிவு பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனா வந்து இப்ப தப்பான விஷயத்தையும் தப்பான செயலையும் ஈஸியான ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணோம்னா அடுத்த ட்ரெண்ட் அவங்க தான். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஆபாசமா ட்ரெஸ் காட்டி டிக்டாக் பண்றவங்களையும், ஆபாசமா பேசுறவங்களையும், கெட்ட வார்த்தை இது பண்றவங்களையும், அரகுறை ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பேசுறவங்களையும் தயவு செஞ்சு நீங்க வந்து ஒதுக்குங்க. நீங்க வந்து ஒதுக்குனாதான், நீங்க வந்து அவங்க மேல வந்து பார்வையை திணிக்காம இருந்தாதான் அவங்க வந்து உணர்வாங்க. ஏன்னா வந்து வெறும் வியூஸ் காண்டியும் வெறும் கமெண்ட்ஸ் காண்டியும் மட்டுமே வந்து அவங்க உடம்ப வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட டெவலப் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஒதுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்க திருந்துறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.